ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காராமணி பொரியல். இதை ரொம்ப டேஸ்டானது. இதை நெய் விட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: காராமணி 1 கப்பு, துருவிய தேங்காய் 1/2 கப்பு, வெங்காயம் 1, சிகப்பு மிளகாய் 2, ஜீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், சிகப்பு மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சமாக, கடுகு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. முதல்ல காராமணியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் குக் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரை பேனில் கடலைப்பருப்பை போட்டு கூட கொத்தமல்லியும் போட்டு 5 நிமிஷம் ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதனோட தேங்காயும் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணதை மிக்ஸி ஜாரில் போட்டு கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணி விடாமல் கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் போட்டு, ஜீரகம் பொரிஞ்ச உடனே சிகப்பு மிளகாய் போடுங்க. அது கூட வெங்காயம் போட்டு வணக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கறிவேப்பிலையை சேர்த்து அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த பொடியை போட்டு காராமணி வேக வச்ச காராமணியையும் போட்டு 1-5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு போட்டு இறக்கிக்கோங்க.